இது ரெண்டு கொடுங்க டா அப்படி அண்ணா சேடப்பட்டி ஒன்னு கொடுங்கண்ணா தம்பி தூத்துக்குடி ரெண்டு கொடுப்பா நானே தாங்க வச்சிருக்கேன் சில்லறையா கொடுங்க அண்ணா சேடப்பட்டி நிக்கல கொஞ்சம் பொறியா பாத்தர் ஒண்ணே யாரல் ஒண்ணு ஜமீன் கோட்டை ரெண்டு ஜமீன் கோட்டை ரெண்டு கொடுப்பா जमीन कोटा वंदा जी इरंगेंगे नाम इन जमीन कोटिक ताने पोरों सागवा पोरों उयिर मेल प्लासे उल्लवरगल इंद पक्कम सेल्लवुं उयिर मेल आसे इल्लादवर्गल जमीन कोट्टैक्कु चेल्लवुम உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஜமீன் கோட்டைக்குள்ள போய் எவனும் செத்து ஒளிஞ்சிர கூடாதுங்கறத என்ன இங்க காவலுக்கு போட்டுருக்காங்க அது உனக்கு பௌர்ணமி இத பாரு பத்திரிக்கைக்காரங்களே உள்ள விடல டா பொண்ணே நில்லு Oh
யாருங்க நீங்க? எப்படி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? ஆம்பளைங்களே பயந்துட்டு கிடக்குறோம். சொல்லுங்க, யார் நீங்க? கரெக்ட். போன வாரம் பத்திரிகையில படிச்சேன், பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அவங்க தானே நீங்க? சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? என்ன ஞாபகம் வந்துச்சு? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? சொன்னா தலைவடிச்சு போற ரகசியமா? ஆமா, இது தேவ ரகசியம். எங்க இத தெச்சிட்டு போயிடுறங்க? அட, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளிய போறியா நீ? என்னங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க? ஆனா எனக்கு நல்லா தெரியும், வெளியில போடுங்க. ஏ கிழவி, காதுல என்ன வச்சிருக்க? உனக்கு தனியா சொல்லுமா? முதல்ல வெளிய போ, பெருக்குறதா அப்புறம் வச்சுக்கலாம். வெளிய போ முதல்ல நீ. இங்கதான் நிக்கணுமா? கொஞ்சம் தள்ளி போங்க, போங்க. கடவுளே, அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ. இதுதான் ஜமீன் கோட்டை. இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ், அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி, கிழக்கே நாகலாபுரம், வடக்கே அம்மனூர், ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு. ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தான நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க. ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. துப்பறிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ, இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைப்பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை. அதை தேடி நம்மள மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை. நாம பத்திரிக்கையாளர் வேஷத்துல போனோம், அந்த பொண்ணும் கவனும் பூர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ, நம்ம ஆராய்ச்சியில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைப்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மருவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்த ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு, அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். கோடி கோடி கோடீஸ்வரன் ஆகணும். இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும். அப்புறம் பாப்போம். ஓகே, see you then, bye, best of luck, see you. நீ போய் தைமா, நீ போய் பேருக்கு. தாயே, இந்த குப்பைய கொண்டே வெளியில கொட்டிட்டு வந்துடுறேன். தாயே சீக்கிரம் வந்துரு. கிடைச்சிருச்சா? நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கதகள கந்த பிறந்தவங்க. நம்ம கையில சிக்காம இருக்குமா? சீக்கிரம் கார்ல ஏரியா. ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு, அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். இல்ல, அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம். 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறான்.
ரெண்டு நாள் அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துரும் போல இருக்கு. எடு கொண்டல வாடா. போட்ட படம்லாம் உண்டியல் தானா? போயா பிரகாஷ் பெரிய புதைவல் ஆராய்ச்சி அவர் சொன்ன கடையில இருக்கான். எப்படி மிஸ் ஆனா? யோ தோண்டியா அடிய வள்ளியம்மா உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே? அது அறியா வள்ளியம்மா என் கொண்டாட்டிங்க கால உங்க வேலைக்கு வந்தனா பூனை குறுக்க போச்சு சகுனம் சரியில்லை நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டான். அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தன்னு வச்சுங்க இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா இந்த புதையில பாத்திருப்பனா இந்த புதையில தான் பங்கு கேட்டிருப்பனுங்களா? ஐயோ இவனும் பங்கு கேக்குறானு? ஆமா நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு குடுக்கறேன்னு வச்சுக்கங்க நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா போடுறேன் எங்கேயாச்சும் உடல போறான் கமான் அவசரப்படாத பல்லு வலிக்கு பத்து நாள் ஆச்சு ஒரே ரத்தம் அதுல எலி செத்து கிடைக்கு பிளாக் மால் வந்துருக்கு ஏமா துண்டு கூடு கட்டம் போட்ட துண்டு இல்லையே அது அங்க இல்ல கிடக்கு அதுல நாய் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன் அடைச்சு போட்டேன் இங்க பாருங்க யாரோ ஒருத்த இப்படிதான் தினமும் இடுப்புல கை வச்சுட்டு வச்சுட்டு போறா. அப்படியா? சும்மா இரு தண்டனை நாமளே கொடுக்கலாம். அந்த அரவை கடலோரம் ஒரு அழகை கண்டேனே நான் இப்ப என்ன அசிப்பினி வெரி குட்
எந்த மாட்டி மாட்ட மாட்டேன்டி சாலி திக்கலியா புள்ளிக்கு மாக்கி சல்லா போய்க்கு புகாத்தூக்கு என்ன தெளிவா இவ்வளவு ரேட்டு சீக்கிரம் கொண்டாயா ஃபிட்டிங் சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜா ஒண்ணும் தெரியாத பப்பா உங்களை ரெண்டு பேரும் ஜாயின் பண்ற இல்லையா அதுக்கு ஊளே ஒரே இடவா போச்சு இது வரைக்கும் உனக்கு 4540 ரூபாய் கொடுத்துக்க இந்தாயா இந்தா யோ எங்க வச்சிருக்க ரகசிய அறை இது புடியா இது நீயா ரெண்டாவது லெட்டர் யோ புரியா இன்னையில இருந்து உனக்கு வருமானம் வருது 20 ரூபாய் 10 காஸ் யோ என்ன இது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இது நம்ம மேட்டர் வேலைக்கார பொண்ணுகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க அதுக்கு தான் ஃபிட்டிங் சார்ஜ் 20 ரூபாய் 10 காஸ் என்னடா விளையாறியா சூப்பரா யா முதல்ல தங்கச்சி உனக்கு நான் ஃபிட்டிங் பண்றேன் உன் வேலைக்காரிய எனக்கு ஃபிட்டிங் பண்ண கூடாதா இந்த கலாய் எங்கிட்ட வரமா யோ கத்தாதையா ஃபிட்டிங் பண்றியா கொடுமையா நானே அம்மாவையும் அந்த குஜிலி கும்பாவையும் நினைச்சு பயந்துகிட்டு கிடக்குறேன் அந்தால உடுமா குறட்டு மண்ண நான் மட்டும் குஜிலி கும்பா நிலமல இருந்த தலக்கா குஜிலி கும்பா தங்கச்சி அவள டாவ் அடிக்கிற உன்னு உங்கள ரெண்டு பேரையும் ஃபிட்டிங் பண்ற என்ன அருவாளல சீ ஒண்ணுடுமா தலைவா வரட்டுமா தலையாட்டினா போறாது வழக்கமா வாட்சியில் அனுப்பிவே அத சொல்லு தலைவா அப்பதான் சுறுசுறுப்பா அத போய் செய்ய முடியும் சொல்லு சத்தமா சொல்லு தலைவா கரண்ட் மாதிரி உடம்புல ஏறட்டும் போர்ஸா போய் தாக்கிறேன் சொல்ற மாப்பிள்ள குஜிலு கும்பா தங்கச்சி தென்ன தோப்புல வச்சு ஒரு வழி பண்ணிடுங்க Thank you.
நீ படிச்ச படிப்பை விட ஆமா பணத்தை விட ஆமாங்க தங்க நகையை விட ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தங்க எனக்கு ஒசத்தி என்ன விடுவா சொல்லு என்ன விடுவா உன் அண்ணன் வஸ்தி சொல்லு தயவு செய்து அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வஸ்தியா உன் அண்ணன் வஸ்தியா சொல்லு சொல்லு எங்க அண்ணன் தாங்க எனக்கு ஒசத்தி தான் போடி வாழ்க்கை புறம் உங்க அண்ணன் கூடவே இருந்து போய் எனக்கு தெரியும் நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தானே வசதி நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிரம் எனக்கு எதுக்கு ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியாது ஏங்க இந்த மோதிரம் போட்டு 6 மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள இத பிரிக்க முடியலையே எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா நான் யாரு உங்களுக்கு தெரியுமா எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா பாப்பாட்டி குழந்தை பேரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல குடுமா குடு குடு பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் விட கிறுக்கச்சுக்குதான் அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டானா நீ வேற யாரு பெத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்போ வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டு வாயன் வேற வேலையில வந்துட்டான் போயிட்டீங்களா போங்கடா ஈவி இறக்கம் இல்லாத நாயங்க இந்த குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன் பத்தோட வந்தோம்னா வந்துட்டு போறேன் போங்கடா ஆமா இவ பெரிய கரெக்ட் வேலை பாக்குறாரு எலி குட்டி போட்ட மாதிரி பிள்ளைங்களை பெத்தி வச்சிருக்க வெட்டி அபிஷா அலையற உனக்கு எதுக்கு அந்த குழந்தை இல்ல லட்சுமி கோச்சிக்காதடி பச்சை குழந்தை பசிக்குண்டி பால் குடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சோ இத பாரியா மரியாதையா சொல்றேன் இந்த பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ரவைக்கே கள்ளிப்பால விட்டு குழந்தை கொண்டு போறாடியோ எங்க
எங்க இருக்கா? வரட்டு அவன ஒட்டி பார்க்காம விட மாட்டேன். இனிக்கு ரெண்டு நாள் பாத்துறேன் அவன. அடியாட்டி உன் பொண்டாட்டி வர்றா. இன்னும் அந்த பொட்டக்கத்தை தூக்கிட்டு அலையறான் அவன். இன்னைக்கு என் கையில சிக்கனா ஆந்துருவேன். நம்மள இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான். அந்த கிழவன் சொன்ன மாதிரி அந்த வைக்க வேண்டல பத்திரி துணி நல்லா இருந்தா புழத்திட்டு போட்டோம். ஏல பால அந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன். என் பொண்டாட்டி ராட்சசி அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியல. மன்னிச்சிரு தாய், மன்னிச்சிரு. முதலாளிங்கிறதுக்கு டீக்கடைக்காரன் டீ குடுப்பான்ல, அத நாளை இருந்து பாலா வாங்கிக்கிறேன். தாய், உனக்கு ஆத்தா எங்கயோ, அப்ப எங்கயோ, அண்ணன் இங்க இருக்க. அம்மா உங்க கையாலேயே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு பேரு வைங்க. அது யாரப்பா ராஜேஸ்வரி? எங்க அம்மா தாத்தா. எங்க அம்மா பேரு நான் பிறக்கும் போதே செத்து போச்சு. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி ஏமா, நான் விளையாட்டு சொன்னேன். இந்த உடம்பு உசுறு எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்தோம். முருகன் துணை நிச்சயதார்த்த நாள் குறிப்பு, மணமகள் ராஜேஸ்வரி, மணமகள் வசந்த். மாடசாமி மெத்தனமா இருந்துராத, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, பொசுக்குள்ள வந்துரும். அந்த டாக்டர் மாத்தம் பையனுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஆமா, இந்த பாரு என்ன செய்வே எது செய்வே தெரியாது. வரதட்சணா பேசின தொகைய தம்பி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு. அந்தமா ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும். ராமசாமி, அதான் விதவிதமா பூட்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன். பட்டணத்துல போய் சில்லறை ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்றேன். தினோ நல்ல விஷயமா தான் போற. அந்த மாரியாத்த உன்ன காப்பாத்துவா. இந்த பாத்து 1 ரூபாய் வச்சுக்கோ. அண்ணே வாங்கிக்கோ, ஆச்சு கை ராசியான கை. பட்டணம் போறில்ல, எனக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதான பாத்தேன், 1 ரூபாய் குடுத்துட்டு 100 ரூபாய்க்கு செலவிக்கிறிய, என்ன நியாயம் இது? டேய், நான் அப்படி இல்லடா. மாரசாமி இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ. தாத்தா நீ ஒண்ணும் குடுக்கலையா?
நீ எங்க காலங்கத்தால டீ கே கடன் சொல்லுவேன். பெரிய பாரிவள்ளல் பேரன் போடா, நான் பலூன் வியாபாரி, இன்னைக்கு போனியே ஆகல. மாடசாமி எங்கிட்ட இருக்கிற இந்த பலூன் தான் வெச்சுக்கய்யா. என்ன சிரிக்கிறீங்க? சிறு துரும்பும் பல் குத்துறதும் தெரியுமா? மாடசாமி நல்லபடியா போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வாயா. போறோம் போறோம், ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க, சென்சார்ல கட்டி போட்டுருவாங்க. வாங்கனே தாத்தா, நீங்க யாரு? மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க, நல்ல பேரோட வரணும். சீலா உத்தீனா கூறு. டேய் நம்ம பாசி தாத்தாக்கு என்னன்னு சொல்லு. நான் என்னத்துக்கு இருக்கறோம், ஒரு கை கழிக்க மாட்டேன். டேய் பந்த பாத்து போடுறா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிங்களே, அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத. என்ன அது, தங்கச்சிக்கு மட்டும் வேணே அடிச்சிருப்பாள். இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா? நாயா போச்ச, பேரே மாத்திட்டா, மண்டைய பொழந்துற நீங்க. குஜிலி கும்பா, உனக்கு இந்த பேரு கரெக்டியா? யோ சுமாரியா, முட்டை பூச்சியை கொன்னுறேன். யோ என் பேரு மாடசாமியா? மாடசாமியா, இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா? ஏங்க வந்த விஷயத்த சொல்லுங்க, கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. பின்னால ஒரே கூட்டமா, இத இருக்கான முழு செவிடு, எது சொன்னாலும் காதல கேட்காது. இவன் ஊமை, சொல்றத வெளியே சொல்ல தெரியாது. இவன் கண்ணு தெரியாதவன், என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது. அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம். எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா? வந்த சொல்லியா? வந்துங்க, எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது, அத திறக்க முடியல. என்ன காட்டராஜி பட்டியா? இல்லைங்க, திண்டுகள் பொட்டி. இல்ல தம்பி, ரொம்ப பழசு, பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது. எந்த பொட்டி இருந்தா? எங்க அண்ணன் கைய வச்சாருனா வாய போலந்து. அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமிய தேடி வந்திருக்கோம். பொட்டியை திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும் கேளுங்க. பாத்தி வகையா மாட்டிக்குச்சு, ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா? பூமியன் சொல்றது கரெக்ட் தானே, பாட்டி 500 ரூபாய் கேட்டா அப்படியே பெருத்தால ஓடி போயிருவான். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்ப ஒரு 250 ரூபாய் கேட்டுமா? காட்ராஜி பேரனா ஈஸியா திறந்துடலாம், ஒட்டி பழசுன்றீங்க, அதனால ஒரு 25,000 கொடுங்க. 25,000? என்ன விளையாடுங்களா நீ? ஊத்தன பூவா, சும்மா காது குத்தாரியா? பூமிக்குள்ள கிடைக்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆமா ஆமா, இந்த வேலை கஷ்டம்தான். இந்த நீ கேட்ட 25,000. 25,000? 25,000 கொடுத்தா வேலைக்கு ஆகாது, பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு. தம்பி சொல்றாப்ல பணத்தை கட்டுங்க. என்ன இந்த ஆட்டாடுறது? கொஞ்சம் தள்ளி. ஆமா, 25,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பூட்ட திறக்கன்னு வச்சுக்க, என்ன பண்றது? அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமையல்காரனா போட்டுக்கோ, நல்ல சமைப்பா. மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு 1,000 ரூபாய். ஓகே, உமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் 6 மாசம் ஆச்சு. ஏன் கேக்குற? கொஞ்சம் உஷாரா இருயா, அந்த ஆள் பொண்ணு விஷயத்துல ஒரு மாதிரி பல குடும்பங்களை கெடுத்திருக்க. பறந்துட்டானா? நீங்க கொடுத்தது கள்ள நோட்டு இல்லையே? யோ எல்லாமே பேங்க் நோட்டு, வேடிக்க பாக்காதயா. ஏமா போ, மனுஷன் ஏறுது. அண்ணே வேடு அண்ணே, பத்தமா போய்க்கோ அண்ணே. அண்ணே போயிட்டு வாங்க, நான் பட்டத்துக்கு வந்து சேர்ந்துக்கேன். போயிட்டு வாங்க. போகாதீங்க மாப்பிள, நில்லுங்க. அண்ணே போயிட்டு வாங்க. போகாதீங்க மாப்பிள, போயிட்டு வாங்க. அண்ணே மாப்பிள, நில்லுங்க. நான் சொல்றதை கேளுங்க.
நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள. நீங்க போகாதீங்க மாப்பிள. யாருங்க மாப்பிள? நீங்க தான் என் மாப்பிள. என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு சொல்லிடுச்சிங்க நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு. யாருங்க உங்க பொண்ணு? உங்களை கட்டிக்க போறோம் மாப்பிள. என்னக்கோ என்னங்க இது பேய் பொட்டியா? பைத்தியம் சும்மாரியா அறிவு இருக்கையா உனக்கு? கட்டு கட்டா நோட்டையும் தூக்கி கொடுத்து அவன் வெளியே அனுப்பிட்டிய. பொட்டிய பத்தி வெளியே போய் தமிழ் கடிச்சா என்ன பண்றது? நான் என்ன உன மாதிரி கொடாக்கா தமிழ் கடிக்க வெளியே விட்டா குடிச்ச பிராந்தி சாதாரண பிராந்தி இல்ல, விஷம் கலந்த பிராந்தி. கண்ண மூடி கண்ண திறக்கல உயிரையே கழுவினா வெளியே பாரு. அவங்க செத்தாண்டா குஜிலி கும்பா. ஏண்டா எங்க கிட்டயே டங்காலடி பாஷ பேசுறியா? முதல்ல படம் தூக்கி பஞ்சு வச்சு பேக்கப் பண்ணி பூமிக்குள்ள இறங்கிடுவோம். என்னையா உனத்தை விருங்க தொடக்கூடாதியா? கைரேக பதிஞ்சாலும் பதிஞ்சிடும். எதுக்கு க்ளோஸ் மாட்டிருக்க பெட்டர்ல? கரெக்ட். கீழே கிடந்து போட பெஞ்சு மேல போயிருக்கு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே பெஞ்சு மேல ஏறி படுத்துட்டேன். பேசுதியா லுங்கி லக்கினிக்கு வர மூவ சபீனா உட்டாலையா? அப்படின்னா தங்காலடி பாஷையில எங்க தாத்தா கொடுத்த பலூனும் பல்லு குத்த உதவும் அர்த்தம். நீங்க கொடுத்த விஷப்பிராதிய வயிற்றுக்குள்ள போகல, இந்த பலூனுக்குள்ள போயிருச்சு. நானே இவனை கவனிச்சுக்கிறேன். மைக் டேஷன் பாணியில ஒரே குத்து. கொஞ்சம் பொறு. ஒரு டஜன் பச்சை முட்டை குடிச்சிட்டு வந்துடுறேன். குத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல.
பச்சை முட்டை குடிக்கிற பச்சை முட்டை போய் நாலு தட்டு எடுத்து தூக்கி போடுவியா விளையாட்டு ஓகே சொன்னா கேளு நான் கழுவுன மீன்ல நழுவுன மீன் வேணா சத்தியமா போலீஸ்காரங்க போயிட்டாங்க எப்படி சொல்ற தூரத்துல போகுது பக்கத்துல சண்டாளா விஷம் குடிச்சே செத்துருக்கலாமே இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டிய சண்டாளா வெயிட்டப்பா இங்க இருக்கேன்னு அர்த்தம் மாடசாமி தீந்தல் இன்னைக்கு தங்காலடி பாசையில தீப்பட்டி அர்த்தம் கொளுத்துங்க நல்லா கொளுத்துங்க என்ன இல்லையா அவனு நமக்கு தண்ணீர் மூச்ச தண்ணீரை நிறுத்தியும் நமக்கு என்னையா தண்ணி குறையுது எல்லா தண்ணி குடிச்சாயா மாயிரம் மாறியா சார் எந்திரிங்க சார் போய ஊர்ல போய் எல்லாத்திட்டு ரகசியத்தை சொல்லு நான் ஏதா சொல்ல போறேன் கூட்டு பேர் வேலைக்கு ராப்பகலாம் அறிஞ்சா கூட 50 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க சார் நான் படிக்கல சார் அதனால பயனுடைய சம்பாத்தியம் பண்ண முடியல நான் அழக இல்ல சார் அதனால சினிமா நடிச்சு சிஎம் ஆக முடியாது நான் அன்னாட காட்சி சார் இந்த கூத்துல என் தங்கச்சி ஒரு டாக்டர்மா பையனை லவ் பண்ணுது ஆனா அது யோகத்தை பாருங்க சார் அவங்க கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா வரதட்சணை அந்த 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன் எப்படி சேர்ப்பேன் கடவுளா வந்து என் கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க இப்ப சொல்றேன் சார் சத்தியமா என்ன கொன்னாலும் இந்த ரகசியத்தை யார்த்தையும் சொல்ல மாட்டேன் எந்திரிங்க சார் முகத்தை கழுவிட்டு வேலை ஆரம்பிங்க நான் வரேன் சார் ஆனா ஒன்னு சொல்றேன்
இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் தான். இல்ல எங்களையும் சேர்த்து அஞ்சு பேர். என்ன சொல்ல என் பங்கு கோணி பொட்டி பெருசா இருக்குல்ல பத்திர என்ன நிறைய இருக்கு போச்சு பா உனக்கும் தரையா. கோமேதகம் மாணிக்கம் என்னையா ஒண்ணு இல்லையா மாணிக்க கல்ல சொன்னேன் யோ ஒண்ணுமே இல்லையா நல்லா தேடி பாரு கிடைக்கும் சத்தியாவசரம் ஒண்ணுமே இல்லையா ஐயோ போட்ட போடலாம் அவ்வளவுதானே ஐயா நல்லா முடியா நல்ல பாரியா பட்டயம் தாமர பட்டயம் தங்கம் வைரம் கிடைக்குன்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன பித்தளை பட்டயத்தை காட்டியா இத்து போன பித்தளை பட்டயத்துக்கு இவ்வளவு பெரிய பெட்டி பாதுகாப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்னையா சொல்ற இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன் வா முன்னிரவு முற்றத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டியறிந்தால் வழிதிறக்கும் பாதாள குகையே நாளைக்கு தான் பௌர்ணமி அஞ்சு காய்கறி எத்தனை ரெடி பண்ணல பாபா ஹிரியா கீழே என்னவோ போட்டிருக்கு அடியா அதல பாதாளத்தில் அடைபெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய் சிறிதொரு பிழைசையில் உயிர் உடன் போகும் என்னையாது உயிர்லாம் போகுங்கிற வேலைப்படி செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல கரீத்துக்கு போறோம் கடவுள் பேரை சொல்லுவோமா சைத்தான் அதுதுன்னு சொல்லிட்டு இருக்க முதல் ஏரியா காக்கா பேயி பிசாசு சைத்தான் அதான் செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக நல்லா அணியடியா புகையாது ஒரே பங்கு முதலில் எல்லாம் எனக்கு வைரம் வைரமியம் ஓமியதகம் எல்லாமே எனக்கு தான் பங்கு கேட்ட ஒருத்தருமே இல்லை சைத்தா நமக சைத்தா நமக புதையல் கிடைச்சிருச்சு இங்கதான் புதையல் இருக்கு தீம் சைத்தா நமக தீம் சைத்தா நமக சைத்தான் நமக சத்தம் ஐவக ரத்தம் காய்கறிகள் சைத்தான் நமக
பட்டணத்துல எப்ப பாக்கெட் அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். ரொம்ப உசாரு. போட்டுதான் எடுக்கணும் நாலு நல்லா இருக்குல்ல சூப்பர் நாள் உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும் இல்ல நடக்காது போகாதீங்க சத்தியமா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு என் தங்கச்சி தான். அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் இல்ல. தயவு செய்து அபசுரமா எதை சொல்லிடாதீங்க. உங்களை கடவுளா நடிச்சு கூப்பிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க. இல்ல நடக்காது மாப்பிள்ள. தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தாரு. நான் நல்லா நடக்கும் சொன்னேன். இந்த ஆள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நடக்காதுங்கிறான். ஒரு அண்ணங்காரனு கோவம் வருமா வராதா? நடக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. இவ பெருசு நல்ல கணி நடக்கும் போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நடக்காம போகும் ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? ஒரு ஆளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. அவன் தான் சொல்றான் இல்ல அவன் மேல தப்பு இல்ல சார். அப்ப எங்க மேல குற்றம்? ஏற வண்டியில ஜோசிக்கிற நாய சார் ஆளை பார்த்து கை வைங்க. மாரியப்பா கூப்பிடற வைக்கல.
நாளைக்கு சாயங்காலம் வந்தா வந்து நிக்கிறாரா இல்லன்னு பாருமா. வந்து இந்த குள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடமைக்காக இப்ப என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறது பாருங்களேன். நாளைக்கு ஊருக்குள்ள வர போறீங்க, அத கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே வர போறீங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்குது? ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம், அதான் சந்தோஷமா சிரிப்பா. நீங்க வாங்க வாங்க வாங்க. நீ போ, என்ன காட்டுற? ஒண்ணுல்ல பவானி. அண்ணே சீக்கிரம் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. என்னடி என்னாச்சு? சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சு. காபி ட்ரை அவ கையில கொடு. ஒண்ணில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டு இருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த். அது இல்லம்மா, நான் உன் அம்மாடா, எனக்கு எல்லாம் தெரியும். பாதியிலேயே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருனா? நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. மாடசாமி வரட்டும், நீ செஞ்ச தப்புக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயமா நான் அவங்களை பிரிக்க மாட்டேன்டா. இல்ல அவ புத்தியை காட்டிட்டா, விடு. இப்பவே போறேன், ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா, அந்த அநாத கழுதைய விடுமா. இப்பவே போய் நான் அவளை
என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டி போட்டு வந்துடமா? வேண்டடா, நான் சொல்றத கேளுடா. ஏன் அப்படி நடக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா, விடு. வேண்டாப்பா, நான் பேச்சு கேளுப்பா. விடுமா, சொன்ன கேளு. இல்லடா அம்மா, என்ன தடுக்காத. அதெல்லாம் நான் பேசப்படா. விடுமா அம்மா, கதவு மூடாதம்மா. அந்த ஏமாத்து காரணாய் சும்மா விடக்கூடாது, உயிரோடமே விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என் தங்கச்சி மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்தாங்க லெட்டர். ஃபிட்டிங் சார்ஜ் கேக்கல? இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4,540 ரூபாய். இந்தாங்க என் தங்கச்சி, உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துரும் மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுற என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற. நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடுனியே, இப்ப எவங்கிட்ட போய் படுத்த? ஐயோ சத்தியமா, உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ, உனக்கு தெரியாம உன்னை ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தானடி, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யற பாருடி. அண்ணங்கார ஒரு நாள் லேட்டா. அஜே அஜே, அல்வா கேட்டீல? உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், பூந்து விளையாடுங்க. அஜே, என்ன ஒரு ரூபாயிலையும் காணும்? இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குறாங்களா? என்ன போண்டியாக்காம வர மாட்டாங்களே இவனுங்க. ஏதாதா ஒவ்வொருத்தரா போய் தின்னு வரக்கூடாது? என்ன கோவமா? என்ன பண்றது, அவங்கெல்லாம மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட் சமாச்சாரம். ஆனா நான் சொன்ன வழி நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையா? மச்சாக்கார எப்படி, சூப்பர் தானே? தாத்தா, என் தங்கச்சிக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். இந்த ஆச்சு, நீ கேட்ட ஸ்வீட்டு இனிப்பு சாப்பிட்டா இஷ்டத்துக்கு விட்டதுனா ஜீர்ணம் ஆயிடும். என்ன அது, என்ன நான் மாதிரி பேசுகிறேன்? நீங்களா கம்மெண்ட் இருக்கிறீங்க? என்ன கம்மெண்ட் இருக்கிறீங்க? ஆமாம்ப்பா, எழுவ வீட்டுக்குதான்ப்பா போயிட்டு வரோம். நிச்சயதார்த்தம் நடக்கல ஐயா, உன் மச்சக்காரன் தூக்குல தொங்கிட்டான். பாருடா ஐயா, மாறுதமி ஐயா,
கிணத்துல தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது, இங்க ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது. ஒரு கிளையும் இரு பறவை ஒன்றை ஒன்றும் பார்க்காமல் வாழாதமா. மணிச்சிட்டு தாளாட்டினே மலர் மொட்டு கண் தூங்குது, இலக்கியம் உண்டாகுது. நீ சொல்லுவே
இந்த உலகத்துல இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழறதை விட ஒரே செத்துடலாம். உன்னை சாகப்பட மாட்டேன். ஏன் என்ன சாகப்பட மாட்டேன்? அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன். என்ன சாகவிடு. விட மாட்டேன். உன் வயிற்றுல இருக்கிற கரு என்னுடைய கரு, அது எனக்கு வேணும். உன் வயிற்றுல கரு வளர வரைக்கும் உன்னை சாகப்பட மாட்டேன். இப்ப அந்த கருவையே கொன்னடுறேன். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல்ல, இப்ப அந்த கரு அழியறத பாரு. விட மாட்டேன். உன்னை சாகப்படுறதுக்கா ஜென்ம ஜென்மமா காத்திருந்த? ஜென்ம ஜென்மமாவா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கு அஞ்சு ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன். இப்ப வெளியே வந்துட்டேன். நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ. அஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம், அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. இதுதான் என் கடைசி ஜென்மம். நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்களம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. ராஜேஸ்வரி, என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லனா, என்னால அவரை மறக்க முடியல. ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுப்பா. அண்ணா பீடி உண்ண. என்ன மாதிரி நீ பீடி கேக்குற? என்ன செய்யறது, புண்பட்ட மனசை போகிட்டு தானே ஆத்தனா. இந்த பீடி டீ பெட்டி இல்ல, மயில்சாமிட்ட வாங்கிக்க. மயில்சாமி டிப்டி கொடு. ஒண்ணுதான் இருந்தது, கொளுத்திட்டேன். எந்த காலத்துல நான் பீடி குடிச்சு பாத்துருக்கீங்க? என்கிட்ட போய் தீப்பெட்டி கேக்குறீங்க? கேட்க மாட்டீங்களோ? இந்த இந்தியாவில 10 வயசு பையன் பீடி புடிச்சிட கூடாது, உடனே வாயா ஆளு பொழந்துருவீங்களே. அமெரிக்கால அவன் அவன் பாக்கெட்ல நிறுவத்தை வச்சுட்டு அலையறாயா? இந்த நாடு எப்பதான் முன்னேற போதோ என் தலை எழுத்து. யார் மாட்டா நீ? பைனிவேல் மகன். என்னடா வயசாச்சு, அதுக்குள்ள பீடி குடுக்குற? ஏன் தம்பி ஆச்சா, 10 வயசுல பீடி குடிச்சா இவனை பார்த்து ஊர்ல இருக்கிற பசங்க கிட்ட போவானுங்க. காராய் அப்பா, நம்ம மாரி முத்தன் தால அடிச்சிட்டான்பா. ஏன்டா கூக, 10 வயசுல பீடி குடிச்சா அடிக்காம முத்தமா குடுப்பாங்க. சும்மா இருக்க முடியாது. என்ன எல்லாரும் கேட்டுங்க, 10 வயசுல பீடி குடிச்சதுக்காக என் மகனை மாடசாமி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டான். தப்புக்கு தண்டனை கரெக்ட் தான். அப்ப 16 வயசுல நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கூடயே போய் படுத்து இருந்துட்டு வயிற்றுல வாங்கி வந்துட்டா இவன் தங்கச்சி ராஜேஸ்வரி அவளை என்னையா செய்யறது? கட்டி வச்சு செருப்பாலே அடிக்கமா இல்லையா? அப்பா என்னடா சொன்ன, இவன் தங்கச்சிய செருப்பால் அடிக்கணுமா? தப்புடா, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அம்மனை கட்டையோட கழுத மேல ஊர்வலம் வைக்கணும்டா. சூப்பர். உன் பையனை அடிச்சுட்டேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பழி என் தங்கச்சி மேல போடாத, நியாயம் இல்ல. மோலந்தாரி எங்கயா போச்சு? மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா. என்ன அடி கொல்லு, என் தங்கச்சி வாழ போற போட்டுட, அது மேல இவ்வளவு பெரிய பழிய போடாத, அது பொய்யும் சொல்லுட. சொல்லுங்க, சொல்லு சொல்லு, அது பொய் சொல்லு. அது பொய் சொல்லு, சொல்ல முடியலையா? சொல்லு. சொல்றேன், உன் தங்கச்சி ஆ
வயிற்றுல வாங்கி வச்சிருக்கிறது அதான் மச்சங்காரன் தூக்கல தொங்கிட்டான். அமராசன் ஊரெல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. நான் கூட தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணிக்க கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிருச்சுனே. பழனிய கார் எடுத்துட்டு வர சொல்லு, முத ஆஸ்பத்திரிக்கு போய் ராஜேஸ்வரியை செக் பண்ணணும். வண்டியில ஏறு, கார் லாட்டி அண்ணா. அண்ணா அந்த குதிரையை கொண்டு வா தம்பி. அண்ணா கொண்டு வா அந்த குதிரைய. என்ன இது குதிரை காணும் தம்பி? குதிரை காணும் தம்பி, எங்க போச்சுனே தெரியல தம்பி. அவ்வளவுதானே, எப்படியா அஞ்சு மைல் எடுத்துட்டு போவ தாதா? இது யாரு தாதா சொல்லுங்க, இது யாரு? உங்க அம்மா ராஜேஸ்வரியப்பா. குத்த சொல்றேன் தாத்தா. தாத்தா ஒண்ணு, எங்க அம்மா மேல எதுவும் இல்லையா? ஊருக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வருவா. ஏதாவது இருந்துச்சுடா ரெண்டு பொருள் வருது. ஐயா ஐயா சொல்லாதீங்க. நீ சொன்ன மாதிரி அண்ணா குஜிலுக்கு பாயிட்டா. ராஜா ராஜா ராஜா. குழந்தைகளுக்கு பத்துப்பா. இப்ப திருப்தியா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன் மாப்பிள, நீங்க உங்க தங்கச்சியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம். ஊர்க்காரங்க சொல்றதான் உண்மைதான், உங்க தங்கச்சி கர்ப்பமா தான் இருக்கா. மாப்பிள, சித்ரா பௌர்ணமி நெருங்கிடுச்சு, அதுக்கு முன்னாடி இந்த குழப்பம்லாம் தீரணும்னா ஜென்ம ஜென்மமா தந்தன் தனியா கண்ணகி விருதனு கையை பொண்ண வந்து பாருங்க மாப்பிள. நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும். தாத்தா!
டாக்டர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம் டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் எந்த தப்பு செய்யல ஆனா எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சொல்லுங்க டாக்டர் எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க டாக்டர் அதுக்கு என்ன ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு நீ அழாதம்மா யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு அது மாதிரி எதுவுமே இல்லையே ஏன் இப்படி குழப்பறாங்க டாக்டர் அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு நான் டாக்டர் அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சிட்டு வந்த டாக்டர் நான் வரேன் மாப்பிள்ள இது உண்மையான டாக்டர் இல்ல நான் சொல்றத நம்புங்க மாப்பிள்ள அண்ணா இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாப்பிள்ள இது உங்க தங்கச்சி இல்ல இது உங்க தங்கச்சியே இல்ல நான் சொல்றத நம்பு நான் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் ஏறக்கு மோளையா பேசிக்கிட்டு இது வேற தண்டா சாமி மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள இத புடிதாதீங்க மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள மாப்பிள்ள இத ஓடிக்காதீங்க மாப்பிள்ள இத ஓடிக்காதீங்க வேண்டாம் மாப்பிள்ள இல்ல வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள இது உண்மையிலேயே உங்க தங்கச்சி இல்ல இவளை நீங்க நம்பாதீங்க இவளை நீங்க நம்பாதீங்க அண்ணா அவங்கடகர இருக்க நீ விடுமா பழைக்க போறதில்ல இது என் மாந்திர போராட்டம் இங்க உடனே அம்பலூர் பத்தினி கோட்டத்தில் இருக்க என் பொண்ணு போய் பாருங்க உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க அவ மேல அவ மேல அவ மேல செத்துட்டீங்களா என்னன்னா உடம்பெல்லாம் நடங்குது ஒண்ணு இல்ல தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரு உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம் ருக்கு பஃபீனா அப்படினா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது எங்க அம்மா எங்க அம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை என்னது யாரால பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது
மாப்பிள இவளை நம்பாதீங்க. இவ உங்க தங்கச்சியே இல்ல, இவ உங்க தங்கச்சியே இல்ல. நீங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்துல இருக்க என் பொண்ணை போய் பாருங்க, போங்க. தங்கச்சியா இருக்கு அந்த கேட்ட ராஸ்கல் சொல்லுனா இல்ல என் கண்ணால பார்த்தேன் தரையில தேங்கி கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன் நான் நம்ப மாட்டேன் கிழவன் கொலைப்பட்டான் அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி நான் போறேன்டா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்துல ஏதோ நடந்திருக்கு அது பாதிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மனூர் பத்திரி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி விரதம் இருக்கிற அவர் பொண்ணை பார்த்தா போதும் நான் போறேன் கிழவன் பச்சு கேட்காதே உனக்கு எதுவும் ஆயிட போகுது முடிஞ்ச அப்புறம் போறான் முடிஞ்ச அப்புறமா இன்னைக்கு தான்டா கடைசி நாள் நான் இப்பயே போறேன் டேய் எனக்கு ஒண்ணு ஆவாதுடா அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க எந்த சக்தியும் எதுவும் பண்ண முடியாது நான் போறேன் அண்ணே அண்ணே நீ யாரா நான் மாலசாமி தம்பி நான் தான் அவர் தம்பி போய் சொல்லதரா நீ போய் சொல்லதரா இல்லங்க கடவுள் பேரால கேக்குற முதல்ல பேசி அந்த ரகசியத்தை கருத நீ என் தம்பியா அல்லது இப்ப வர்ற இவன் என் தம்பியா ஆண்டவர் மேல சத்தியம் பண்ணி கேக்குறேன் முத நீ ஏட்ட பேசுற நீ வா கடவுள் மேல ஆணையா அடிமுட்டாளாக்கிட்டா வெற்றி வெற்றி அம்மையே மறுவாக்கனிடமிருந்து இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்
ஐயரே தளபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்திருங்க எழுந்திருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏத்தே ரோட்டி ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா, உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது? சாவு. அப்படி என்றால்? வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு புசுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரமா, இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் மள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் முய்க்க எறும்புகள் ஊற செயலிழந்து நாலு பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா? அமரசே, அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா? நிரந்தரம் இல்லையா? ஆமண்ணா, பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள். நிறுத்து உன் பிதற்றலை. என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா? கூடவே கூடாது, யான் இறக்கவே கூடாது. அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும். மன்னா, பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடம் உண்டா? பசி பஞ்சம் பட்டினி என மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனிதனை மனிதனையத்தையும் காலமல்லவா உதிக்கும்? சுடையா, ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய்? மன்னவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? மன்னா, இது இறைவனின் தர்ம சட்டம். இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை. ஏன் இல்லை? நான் கூறுகிறேன் மன்னா. 12 ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே, குரு துரோகம் புரிந்து உன்னை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான். வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை. மன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது. அது இயற்கை. அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு. மர்வாக்கணி, அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பா என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம். உணவு தெரியாத உண்மத்தனாய் மது மங்கை என சித்தித் மலோலாய் சட்டியில் வீசியது போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு சில ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உடைத்து இவ்வுலக அதர்ம சாத்தானின் காலங்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா? ஏன் இந்த வேறுபாடு? வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே. பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு, வெயில் என்றால் மழை, குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ, ஆண் என்றால் பெண், இடம் என்றால் வளம், இன்பம் என்றால் துன்பம். உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்பு தான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே, என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாம யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு. ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா? மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். ரீம் சைதான் நமஹ, ரீம் சைதான் நமஹ, ரீம்
ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன பாதி வெற்றிதானா, முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் உன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித்தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் 3 கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க கரு யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும், ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூ உலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8 நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி இப்பூ உலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு, பேதலிக்கிறாய்? பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொல்ல முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை, கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுது இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களைக் கொண்டே மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறி கொண்டு அலைகின்ற வேட்டைனா? என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. பாளையத்தோப்பிற்கு நடுவே வணிகர்கள் வந்து கொண்டிருக்காரா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது, பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும், சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் அண்ணா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும், அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7 பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்க போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத் தகடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கிணத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம். புறப்படு, பௌர்ணமி உச்சிக்குள் அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். ரீம் சைத்தான் நமஹ. வெற்றி நமதே. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெண்டலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வா வடிவு. நரேந்திரா, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
கொடுமை யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்யும் அயோக்யா. தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்தரத்தில் பொத்து கிடக்கும் காட்டு போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல, இவை எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. வேறுபட்ட காற்று எங்கள் மேல் பட்டாலே உயிர் விடும் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றான் உடன் தொடுவதற்கு முன் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அப்படியா? இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்தில் சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனடி உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பைமன் கட்டியிலே தலைமோதி சாவாரோ? நொறுங்கிவிடும், இவர்கள் தலையல்ல, கரம்பைமன். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்தினி. படிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டென்று பிடிக்க சட்டென்று உள்பாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாள். ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்றுவோம், நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்க கால் வைத்து கருத்தரித்த காலம் முதல் பத்து மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக நாலாவித பண்டங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன் நெருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பட்ட பகலென பௌர்ணமி நில ஒளியில் பல பேர் பார்த்திருக்க தன் இச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பசியேறிட்டும். உச்சாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பசியேறிட்டும். மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எள்ளி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பசியேறிட்டும். நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். தர்மத்தின் குரல் வலையை நெறித்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அற்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலகத்தை போக்க இன்று தீப்பிடித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடந்தவம் இருந்து ஏழாவது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவளாய் பிறந்து எந்த என் வளாளனை புறமுதகில் வாழைத்துக் கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இராம யாகத்தை அழைத்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சக்தி. கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அணியரை பார்த்துட்டு கொடுங்க.
பௌர்ணமி உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கலைச்சு என் தங்கச்சியை காப்பாத்தணும். அம்மா மணி அம்மா, உன்னை நம்பிக்கை இவர அனுப்புற துரோகத்தை சாகடிச்சு அதர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலியை காப்பாத்த தாயே. நான் வரேன். மனச தளர விடாதீங்க, என் பொண்ணோட தாலி பாக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நிலவுல இருந்து சாத்தானுடைய பார்வை இறங்கி உங்க தங்கச்சி மேல படுறதுக்குள்ள ஜமீன் கோட்டை பாதாள சுரங்கத்தில் இருக்கிற இதயத்தை அழிச்சிருங்க. உடனே போங்க. பத்தினி பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். மாடசாமி மரண குகையில மாட்டிக்கிட்ட. Yeah!
மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்து தாயே.